ஹலோ மோட்டோ லவர்ஸ், ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கில் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ லீக் ஆகிருக்குது. அதாவது இந்த பைக்கை வந்து எப்போ எக்ஸாக்டாக லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பைக்கில் என்ன விதமான இன்ஜின் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, இந்த பைக் வந்து பார்க்குறதுக்கு எந்த மாதிரியான லுக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லீக் ஆகிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எக்ஸ் வேரியன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட்டில் நான் வந்து ஆர்எக்ஸ் வேரியன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பைக்கை பற்றி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் ஏதாச்சும் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எனேபிள் ஆகும், நீங்களுமே பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் வந்து 1996 யமஹா வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த டிஸ்கண்டினியூ பண்ணும்போது இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 96 காலகட்டத்தில் அதிகமான ஸ்பீடு போகக்கூடிய பைக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் மட்டும்தான். அப்போமே இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே அந்த பைக் வந்து டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணோம். ஒரு 2-ஸ்ட்ரோக் இன்ஜினில் இந்த பைக்கை வந்து யமஹா வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட சவுண்டுக்கு அடிமையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த பைக்கை செகண்ட்ஸில் வாங்கி அதை வந்து மறுபடியும் ரெடி பண்ணி அதுக்கப்புறமே இந்த பைக்கை வந்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இதோட வேல்யூ வந்து இன்னுமே மார்க்கெட்டில் குறையவே இல்லை. 70,000-80,000 வரைக்கும் இந்த பைக்கோட வேல்யூ வந்து இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பைக்கோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்லைன் 4 விட இந்த பைக்கோட சவுண்டை கேட்குறதுக்கு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சவுண்டுக்காக தான் இந்த பைக்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சவுண்டுக்காக தான் இன்ன வரைக்கும் இந்த பைக்கை வந்து நிறைய பேர் சேல் பண்ணாமல் இன்னுமே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நானுமே நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் வந்து நிறைய பைக் இன்னுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து மார்க்கெட்டில் எப்படி அவைலபிளாக இன்ன வரைக்கும் இருக்குது, அது மாதிரி தான் இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்குமே டிஸ்கண்டினியூ பண்ண பிறவுமே இந்த பைக் வந்து இன்னுமே அவைலபிளாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் யமஹா வந்து இந்த பைக்கை ஒரு சிற்பி சிலையை செதுக்கின மாதிரி இந்த பைக்கை வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த பைக்கோட டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செதுக்கின மாதிரி தான் இருக்கும். சிலையை செதுக்கின மாதிரி தான் செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு காம்பேக்ட் டிசைனில் இந்த பைக்கை வந்து யமஹா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு 10 லிட்டர் ஃபுல் டேங்க் மாதிரி தெரியாது, ரொம்ப சின்ன டேங்காக தான் வந்து தெரியும். அதோட மட்டும் இல்லாமல் இதோட சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட் மாடல் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான லுக்கில் யமஹா வந்து இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பைக்கோட எக்ஸாக்ட் லான்ச் டேட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 2026 அப்படின்ட்டு யமஹாவோட சீஃப் சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு, இஷின் சின்ஹா வந்து சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக இந்த பைக் வந்து இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட லைன் அப்பில் கமிங் 2 இயர்ஸில் நிறைய பைக் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன பைக்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யமஹா. அதோட மட்டும் இல்லாமல் இவங்களோட லைன் அப்பில் சூப்பர் பைக்கையுமே லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சூப்பர் பைக்கை இந்த இயர் எண்ட்லேயே வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. தீபாவளிக்கு நிறைய பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. R3, R7, MT09 இந்த மாதிரி 3 விதமான சூப்பர் பைக்கையுமே யமஹா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. R3யோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி R7 and MT09 இந்த ரெண்டு பைக்குமே கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுற மாதிரி யமஹா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து லைன் அப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் இவங்க தான் இவங்க வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி யமஹா வந்து அவங்களோட லைன் அப்பில் நிறைய பைக்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடோட பைக் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 2026 ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த பைக்கோட எக்ஸாக்ட் லான்ச் டேட் வந்து December 26 அப்படின்ட்டு இஷின் சின்ஹா வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த பைக்கு வரும்போது இந்த பைக்கில் எந்த விதமான இன்ஜின் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய விதத்துக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் பழைய சவுண்டு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸுமே இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பழைய சவுண்டு வந்து வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா பழைய பைக் வந்து பார்த்திங்கன்னா 2-ஸ்ட்ரோக் இன்ஜினில் தான் இந்த பைக்கை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கூட ஆயிலையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து 2-ஸ்ட்ரோக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புகை வரும். ஆஸ் பர் இந்தியன் நாம்ஸ் 4-ஸ்ட்ரோக் இன்ஜினில் தான் எல்லா பைக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வித் BS6 நாம்ஸில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பழைய சவுண்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் சவுண்டு தான் வந்து வரப்போகுது. அதோட மட்டும் இல்லாமல் யமஹா வந்து எந்த விதமான இன்ஜின் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. R15 பைக்கில் இருக்கிற அந்த 150cc இன்ஜின் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா RX 155 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேமே கேட்குறக்கு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்க. RX 155 ஒரு ஃபேமிலி லுக்கில் R15 இன்ஜினில் RX 155 பைக்கை வந்து யமஹா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட பவர் வந்து R15 பைக்கில் உள்ள அதே சேம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை.
இது வந்து ஏஆர்எக்ஸ் 150ல என்ன ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த பவர் தான் இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 15 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். டார்க் வந்து 14 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஜின் டியூன் அப் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் வந்து காயல் டைப் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த டிசைன் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்டு ஹெட்லைட்டு, ரியரில் வந்து ரெக்டாங்குலர் ஷேப் டெயில் லேம்ப், அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். தென் இந்த பைக்கோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ரைட் சிட்டிங் பொசிஷன், சிங்கிள் சீட் மாடலில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த எக்ஸாஸ்ட் கூட ஆஸ் யூஷுவல் இந்த பைக்கில் கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கூட ஆஸ் யூஷுவல் ஆர்எக்ஸ் 100 பைக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு சேம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் ஆர்எக்ஸ் 155 பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்குது. இந்த பைக்கோட ப்ரைசிங் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஆர்எக்ஸ் 100 பைக்கில் உள்ள இன்ஜினை எடுத்துகிட்டு ஆர்எக்ஸ் 155 பைக்காக வந்து ரெடி பண்ண போகிறாங்க யமஹா. இந்த பைக் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அதை பற்றி கம்பெனியில் சொல்லுங்கள். இந்த பைக்கில் வேறு என்ன விதமான சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என் கமெண்டில் சொல்லுங்கள். ஆர்எக்ஸ் 100 வேரியன்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பைக்கை பற்றி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர். Waiting for you with open arms. How about you coming close so we can do my place? Maybe we can try meeting up by 7. You'll be saying over so it's guaranteed. I'll be forever thinking more about you and me. I don't wanna let you go. I don't wanna let you go. Nah. Tell me what you want to know. Run your fingers down me slow. Pleasure begin. How about you coming close so we can do-